எதிர்கால மட்டுமல்ல நிகழ்காலத்திலும் இந்தியாவை வழிநடத்தி செல்பவர்கள் இளைஞர்கள் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். 2017-18 மற்றும் 2019 ஆண்டிற்கான தேசிய இளையோர் விருதுகள் வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் அனுராக் தாக்கூர் தேசிய இளையோர் விருதுகளை இளைஞர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இளைஞர்களுடனான கலந்துரையாடல் தமக்கு எப்போதும் புத்துணர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான தேவையை அது நமக்கு உணர்த்தியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இத்தகைய பேரிடரான காலம் இந்திய இளைஞர்களின் நம்பிக்கையையும் அவர்களது மனதைரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருந்தது எனவும் அவர் கூறினார். வேளாண்துறை, கல்வித்துறை अभी मत सोचना कि मेरा नाम ए से शुरू होता है तो मंत्र का नाम उससे जोड़ दिया. सो देर आर फोर एज, हाई एस्पिरेशंस, द राइट एप्टीट्यूड, अ रिजिलियंट एटीट्यूड एंड दैट विल डिटरमाइन द ऑल्टीट्यूड यू रीच इन लाइफ. दिस इज ट्रू फॉर ईच वन ऑफ अस, वेदर अ सिटीजन और अ मिनिस्टर. इन फैक्ट फोर एज कैन हेल्प अस accelerate and achieve Prime Minister Modi's vision of Atmanirbhar Bharat. வேளாண் துறை, கல்வித்துறை மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவது ஆகியவற்றில் இந்திய இளைஞர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் அவர்கள் என்றும் உத்வேகம் மிக்கவர்கள் என்பதுதான் எனவும் அமைச்சர் புகழாரம் சூட்டினார். இதேபோல இளைஞர்கள் மத்தியில் புத்தாக்க திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட போட்டியில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிஷித் பிரமணிக் விருதுகளை வழங்கினாா்.